விசுவாசிக்கிறீங்க பரிபூரணமான ஒரு மாதம். பரிபூரணம், எனக்கு ஒரு பூரணமான ஒரு நிறைவை ஆண்டவர் கொடுக்க போறார். பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறார். பூரணமான கிருபையை கர்த்தர் தர போறார். எல்லாத்திலும் வல்லமை வரங்க எல்லாமே பூரணமான ஒரு வல்லமை, பூரண கிருபை. ஹல்லேலூயா. பிரச்சனை உன் பாடு உன்னை ஒரு நாளும் பூமிக்கு கீழே உன்னை கொண்டு போகாது. உன் பாடுகள் உன் பிரச்சனை உன்னை மலைக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போவார். ஆனாலும் தேவ பிள்ளைகள் மேல கல்லறி விழும். ஸ்தேவனை கொண்டு ஒரு மூணு பேர் நின்னுங்க பாருங்க. ஸ்தேவன் மேல ஒரு கல்லறிந்து கிட்டு இருக்கிறாங்களாம். எப்படி நின்று இருக்கிறாங்க? கல்லறிஞ்சுக்கிட்டு அவன் எப்ப சாவா அவ்வளவுதான் யோசித்து பாக்குறான். அவன் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையில் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஸ்தேவன் வந்து பந்தி விசாரிப்பு பண்ணவன் தான். சப்ளை ஆமென் சொல்லுங்களேன். சாப்பாட சப்ளை பண்ணவனுக்குள்ளே அவ்வளவு வல்லம் இருந்துச்சு. ஆமென். புரியுதான சொல்றது? அப்போ ஸ்தேவனை கல் எறிந்துகிட்டு இருக்கும் போது அவன் ஊழியத்தை விசுவாசத்தை பார்த்து வல்லமையை பார்த்து ஒரு சில கூட்டம் சொல்லியிருக்கோ, விசுவாசத்துல செஞ்சான் வல்லமையில செஞ்சான், பட் என்னடா இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறேன், தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்களேன். சில வேளைகள் நம்ம அடிக்கப்படும் பொழுது கர்த்தர் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றவன் பார்வைக்கு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் அடிக்கப்படும் பொழுது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் வலது பாரிசத்தில் அவனுக்காக எழும்பி நின்றாராம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீ அடிக்கப்படுகிற அடி, இன்னைக்கு நீ படுகிற வேதனை, நீ நினைக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறார், என் ஆண்டவருக்கு என் மேல இறக்கம் இல்லையா, இன்னும் அவருக்கு என் மேல ஒரு அன்பு வரலையா, இந்த பாடல இருந்து என்ன தூக்கி விட மாட்டாரான்னு சொல்லி. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் உபத்திரவப்படுற நேரத்துல உன் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உனக்காக தமது வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீழ்ச்சி இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் ஆண்டவர் எனக்காக எழும்பி நிற்கிறார் சொல்றவங்க ராமன் சொல்லு. இன்னைக்கு என் தேவன் எனக்காக எழும்பி